ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றத நாங்கள் முழுமையா நம்புறோம். உங்க எல்லாத்தையும் நாங்கள் திரும்பியும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம போன வாரம் வந்து அன்பை பத்தி அழகா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அதுல முக்கியமா என்ன கத்துக்கிட்டோம்? நமக்கு அன்பு இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்றது கத்துக்கிட்டோம். ஸோ நம்ம கிட்ட வந்து நிறைய கிஃப்டிங் இருக்கலாம், நிறைய திறமைகள் இருக்கலாம். அது எல்லாமே இருந்தா கூட நம்ம அன்போட அந்த விஷயங்களை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லலை, இல்லை அன்போட நம்ம வந்து அந்த வரங்களை மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணலை, அல்லது அன்போட நம்முடைய திறமைகளை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா அந்த அன்பு இருந்தும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத அழகாக கற்றுக்கிட்டோம். அம்மா குட்டேஸ், ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமேவும் அன்போட இந்த வாரம் ஃபுல்லாக உங்கள் நீங்கள் போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமேவும் நடந்துருப்பீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஓகேவா குட்டேஸ்? ஸோ இந்த வாரம் நம்ம வந்து ஒரு அழகான, ஒரு ரொம்ப தைரியமான ஒரு சிங்கப்பெண்ணை பற்றி படிக்க போகிறோம். ஆமாம், நம்ம ஒரு சிங்கப்பெண் ஸ்டோரி கேட்க போகிறோம், அதுவும் நம்ம பைபிள்லேருந்து கேட்க போகிறோம் குட்டீஸ். ஸோ யாரெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறதுக்காக. நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த சிங்கப்பெண் பேர் என்ன தெரியுமா? தெபோரால். வாங்க குட்டீஸ், கதை கேட்கலாமா? இஸ்ரேல் தேசத்தில் வந்து நிறைய மலை தேசங்கள் இருந்துச்சான். ஸோ அந்த மலை பிரதேசங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடையில வந்து ஒரு பேரிச்சம்பழ மரம் ஒன்று இருந்துச்சான். அந்த மரத்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டமாக வர்றாங்க. கூட்டமாக வந்து பார்த்தோங்கன்னா அங்கே வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, ஒரு லேடி ஒன்று உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இவங்க நிறைய விஷயங்கள் குறையெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இவன் என்னை எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட வந்து குறை சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க நியாயம் தீர்த்து விட்றாங்க. அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்டே சொல்லி அவங்கள அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகேவா குட்டீஸ், அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ஒருத்தவங்கள வந்து பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளாக தானே இருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்லை குட்டீஸ், அவங்க தான் நம்முடைய கதையோட நாயகி, சிங்கப்பெண் தெபோரால். ஆமாம் குட்டீஸ், அவங்க யாருன்னா அவங்க வந்து ஒரு நியாயாதிபதி. அந்த காலத்துலலாம் எப்படி அப்படின்னா ராஜாக்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நியாயாதிபதி இருப்பாங்க. அவங்க அந்த ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நியாயம் இருக்கிற ஒரு ஆளாக அவங்க இருந்து அந்த ஊர் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்குவாங்க. தெபோரால் வாழ்ந்த காலத்தில் ஒரு 20 வருஷமாக அந்த நாட்டு மக்கள் எல்லாருமேவும் எதிரி நாட்டுக்கு கீழே அடிமையாக இருந்தாங்களாம். எதிரி நாட்டில் உள்ள படத்தொலையோட பேர் என்ன தெரியுமா? சிசேரா. என்ன பேர்? சிசேரா. ஆமாம், அவன் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானவன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் பயங்கரமாக அடிமைப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவங்க எல்லாமே ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப அழுகையோட ரொம்ப கண்ணீரோட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டயத்தில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு மனசில் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, அப்படி நிறைய ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவீங்க, இல்லைன்னா உங்கள் தாத்தா பாட்டி இருந்தால் சொல்லுவீங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுவீங்க. ஓ, சிலர் வந்து ப்ரேயர் பண்ணுவீங்களா? சூப்பர் குட்டீஸ். ஸோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் நாட்டோட மக்கள் வந்து எல்லாம் பண்ணாங்க தெரியுமா? கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. கடவுளே கடவுளே, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த மக்களோட இந்த எதிரி நாட்டு மக்கள் வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? நம்முடைய கடவுள் வந்து நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்குற ஒரு கடவுள். ஆமாம் குட்டீஸ், கடவுள் வந்து அவங்க கஷ்ட மக்கள் எல்லாமே கஷ்டப்படுறத பார்த்து அவரும் மனசு வருத்தப்பட்டு கண்டிப்பாக நம்முடைய மக்கள் எல்லாருக்குமேவும் ஒரு விடுதலை கொடுக்கணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுடைய ப்ரேயருக்கெல்லாம் ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. கடவுள் எப்படி அவங்க ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னு தெரியுமா? அது செம்ம டிஸ்ட் குட்டீஸ். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் வந்து கடவுள் வந்து ஆன்சர் பண்ணுறப்ப ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் தெரியுமா? அது நம்முடைய கதையோட நாயகி, நம்முடைய சிங்கப்பெண் தெபோரால். ஆமாம் குட்டீஸ், கடவுள் வந்து அந்த காலத்தில் டைரெக்டாக எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுறது இல்லை. சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தீர்க்கதரிசி அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ தீர்க்கதரிசி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீர்க்கதரிசி வந்து கடவுள் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க. கடவுள் ஒரு வேளை சொல்லலாம், என்னுடைய மக்கள் எல்லாமே ரொம்ப பாவம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுங்க, இனிமேல் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் தீர்க்கதரிசிகள் கொண்டு போய் சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து ஏதாவது போர்லாம் வரும், அந்த போரில் எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வியூகம் வகிக்கணும், யாரில் கூடலாம் சண்டை போடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கடவுள் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் தெரிவிப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கதையோட நாயகி யாரு? தெபோரால். அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி. ஆமாம் குட்டீஸ், ஸ்டார்டிங்லே பார்த்தோம் அவங்க ஒரு நியாயாதிபதி, அது மட்டும் இல்லை அவங்க ஒரு தீர்க்கதரிசி. ஆமாம் குட்டீஸ், உடனே தெபோராவில் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு நம்முடைய மக்களுக்கு
அதுக்கு வந்து நான் ஒரு விருதுல கொடுக்க போறேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து பாராக்குன்னு ஒரு பையன் இருப்பான், அவனை கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட சொல்லுங்க, ஒரு 10,000 பேரை கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டு போய் எதிரி நாடு யாரு சிசேரா அந்த படைத்தலைவிட்ட போயிட்டு சண்டை போடுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தெபரால் வந்து, ஓகே கடவுளே, நான் பாராக்க கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரை கூப்பிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க? பாராக். ஆமா குட்டீஸ், உடனே பாராக்க கூப்பிடுறாங்க. பாராக் நேரம் வர்றான். உடனே வரப்ப அந்த நம்ம நிறைய தெரியும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க தெபரால் வந்து ஒரு பேச்சம்பழம் மரத்து கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ பாராக் நேரம் வர்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, பாராக் வந்தோடனே என்ன நியாயத்துபதி என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறான். உடனே அவங்க சொல்றாங்க, கடவுள் வந்த ஒரு விஷயம் சொல்ல சொன்னார்ப்பா, என்னன்னா நீ ஒரு 10,000 பேரை கூப்பிட்டுக்கோ, கூப்பிட்டுட்டு நம்ம எதிரி நாடு இருக்குல்ல அவங்க சிசேரா அந்த படத்தில் தான் இருக்கான்ல, அவங்க வந்து எல்லாருமே இருப்பாங்க, நீ நேராக போய் அவங்கள்ட்ட சண்டை போடு, கடவுள் உனக்கு வந்து வெற்றி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, நீ கிளம்பி போ அப்படின்றாரு. உடனே அவன் வந்து பயந்துட்டான், என்ன சும்மா இருமா, 20 வருஷமா அவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கான், 20 வருஷமா என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கான். அதனால் அந்த எதிரி நாட்டோட வலிமை எல்லாமே அவனுக்கு நல்லா தெரியும். நம்மளே போனோன்னா என்னது நம்மளை போட்டு அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து பயம். கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, நான் அவன் கூட இருப்பேன், நான் வந்து போ சண்டை போட்டுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அவனுக்கு பயம். அதனால் வந்து அதெல்லாம் என்னாலாம் முடியாது, நானும் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே தெபரால் சொல்கிறாரு, இல்லை கடவுள் உன் கூட இருப்பார், நீ தைரியமாக போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இல்லை நானும் போக முடியாது, ஒருவேளை நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து வேணால் போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறான். டெபோரால் பாராக் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த 10,000 பேரை கூப்பிட்றாங்க, எல்லாருமே வந்தீங்களாப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, கடவுள் சொன்ன 10,000 பேர் வந்தாச்சு, இப்போ வந்து நம்ம எதிரி நாட்டை போய் நம்ம சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, என்னது எதிரி நாட்டையா, கொஞ்சம் பயந்துருப்பாங்களா? ஆனால் யாருமே பயப்படலை அந்த டயத்தில். ஏன்னா டெபோரால் வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் கொடுக்குறாங்க. ஏன்னா கடவுள் நம்ம கூட சொல்லியிருக்காங்க, கடவுள் நம்ம கூட இருக்க போகிறாங்க, நமக்காக கடவுள் சண்டை போடுவாங்க, அவங்க நமக்கு ஒரு வெற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெபோரால் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக பேசுறாங்க. பேசி முடிச்ச பிறகு இப்போ நம்ம எப்படி அவங்கள வந்து சண்டை போட போறோம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே அப்படி முடிச்சோடனே டெபோரால் சொல்றாங்க, வாங்க நம்ம எல்லாருமே அவங்க நாட்டில் போய் சண்டை போட வேணாம், நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் நம்ம ஊருக்குள்ள வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த பாராக் தெபோரால் அப்புறம் உள்ள அந்த 10,000 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர்ல உள்ள மலைக்கு மேலே ஏறுறாங்க. ஏன்னா அவங்க மலைக்கு மேலே ஏறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எதிரி நாடெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ இதை வந்து அவங்க நினைச்ச மாதிரியாவும் எதிரி நாட்டில் உள்ள அந்த படைத்தளபதி பேர் என்ன சொன்னேன், சிசேரா. ஸோ சிசேராவும் என்ன இவங்கெல்லாம் வெளியூர் போயிட மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க, சரி இதுதான் சரியான டைம், வாங்க நம்ம அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்களோட எல்லாத்தையுமே கூப்பிட்டு வராங்க. அவங்களுடைய படை எல்லாத்தையுமே இப்போயே ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, அவங்கள்ட்ட 9,000 ரதங்கள் இருந்துச்சான், அந்த ரதங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துறாங்க. அந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனால் ஊரில் உள்ளவங்களாம் எங்கே இருக்காங்க, மலை மேலே இருக்காங்க. உடனே கடவுள் வந்து ஒரு டயத்தில் சொல்கிறாரு, தெபரால் இப்போ சொல்லு நேராக போங்க, பாராக கூப்பிட்டு நேராக போய் சண்டை போட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே டக்குன்னு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த எதிரி நாட்டோட சண்டை போடுறாங்க. சண்டை போடுறப்ப கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்குறாங்க. வெற்றினா எப்படி இருப்பட்டோம், 20 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு 20 வருஷமா அடிமையாக இருந்து இப்போ ஒரு வெற்றி கிடைச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கல. உங்களுக்கும் என்ன சொல்றது, ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் எதுவுமே கிடைக்காத இருப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ரொம்ப அந்த வெற்றியை பயங்கரமாக கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாங்க, கடவுளுக்கு துதிச்சு நிறைய பாட்டுலாம் பாடினாங்க. சூப்பர் குட்டேஸ், நம்முடைய சிங்கப்பன் தெபோரால் கதையை நீங்கள் ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சிங்கப்பன் தெபோரால்ட்டிருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி சிங்கப்பன் தெபோரால் ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் ரொம்ப தைரியமான ஒரு ஆளாக நம்முடைய வாழ்க்கையில் வாழணும், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கடவுளோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, கடவுள் பேசினதை நம்பினாங்க, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் ரொம்ப கடவுள்கிட்ட பேசணும், கடவுள் பேசுகிறத நம்பணும். கடவுள் நம்ம கூட எப்படி பேசுவாங்க, நம்ம பைபிள் ரீட் பண்றப்ப, பிரேயர் பண்றப்ப, மத்தவங்க மூலமா பேசுவாங்க, இல்லைன்னா நம்ம சண்டைக்குள்ள வீடியோ மூலமா கூட நம்ம பேசுவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி கடவுள் பேசுறப்ப அதை முழுமையாக நம்பணும், அப்போதான் நம்ம வந்து தைரியமாக இருக்க முடியும், ஓகேவா குட்டீஸ்? அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே நிறைய உதவி பண்ணாங்க, அவங்களுக்கும் தைரியம் கொடுக்குற ஒரு பெண்ணாக வளர்ந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்குற ஒரு உதவி பண்ணுகிற ஒரு பையனாக ஒரு பொண்ணாக நம்ம எல்லாருமே வளரணும், ஓகேவா குட்டீஸ்? வளருவீங்களா? வளருவீங்க குட்டீஸ், ஓகே சூப்பர். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து எதிரி நாட்டு கூட போய் சண்டை போட்டாங்க. சாதாரணமாக போய் சண்டை போடல, கடவுள் மேலே வச்ச நம்பி நம்பிக்கையினால போய் சண்டை போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் பாராக் வந்து பயந்துட்டான், நானும் போக முடியாதுப்பா, ஏற்கனவே 20 வருஷமா அவன் என்னை ரொம்ப பயங்கரமாக குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க, இப்போ பண்ணால் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னை அடிச்சு போடுவாங்க, நானும் போக முடியாது அப்படின்றான். ஆனால் நம்மளுடைய தெபோரால் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த எதிரி நாட்டோட சண்டை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் சொன்ன விஷயங்களை நம்பினாங்க, அதன்படி வாழ்க்கையில் நடந்தாங்க. அதே மாதிரி குட்டீஸ், நம்ம எல்லாருமேவும் கடவுள்
கடவுள் சொல்றத கேட்கறவங்களா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி எதிரிய வீழ்த்துகிற எதிரிய ஜெயிக்கிற ஒரு பிள்ளையாக வளரணும். நீங்க கேட்கலாம், ஏன்னா என்னுடைய எதிரி யாருன்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சுத்தி உள்ள மக்கள் யாருமே நமக்கு எதிரி கிடையாது. நம்மளுடைய இயேசப்பா சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் நேசிக்கணும், உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்க எல்லாத்தையுமே நேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இயேசப்பா சொல்ற எதிரி யாரு அப்படின்னா சாத்தான். அவன் எப்படி நமக்கு எதிராக போராடுவான் அப்படின்னா, அவன் வந்து உங்களை வளர விடாம தடுப்பான், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாம தடுப்பான். நீங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவன் உதவி செய்ய விடாம ஏதாவது வேற ஒரு உங்களுக்கு தாட்டை கொடுத்து வேற எங்கேயா போக வச்சிருவான். நீங்க பைபிள் படிக்கணும், இல்லைனா ப்ரேயர் பண்ணணும், இல்லைனா மற்றவங்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற டயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேற ஏதாவது உங்களை போட்டு குழப்பி உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டத்தை கொடுத்து உங்களை வந்து ரொம்ப கீழே தள்ளிவிட பார்ப்பான். அப்படின்னா தான் உங்களால் வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணுவான். ஓகேவா? அந்த அப்படி பண்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், நம்முடைய குட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணணும், தைரியமா அவங்களை எதிர்த்து போராடணும். கடவுள் சொல்லியிருக்காங்க, நான் உன் கூட இருக்கேன், நீ போறப்பையும் உன் கூட இருக்கேன், திரும்பி வரப்பையும் உன் கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்பயும் மனசுல வச்சு தைரியமா எல்லா இடத்துலையும் தைரியமா நின்று தைரியமா சாத்தானை எதிர்த்து வெற்றி பெற்று நம்ம வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும் குட்டீஸ். ஓகேவா? கண்டிப்பா நீங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நம்புறேன். சூப்பர் குட்டீஸ். சிங்கப்பெண் தெபெரால் அவங்க வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி சாத்தானை எதிர்த்து போராடுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம அப்படியே அதே ஒரு உற்சாகத்தோட ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? நம்முடைய ஆக்ஷன் சாங் இன்றைக்கி என்ன தெரியுமா? சாத்தானே பின்னே போ, பின்னே போ, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்ற ஒரு சாங்குக்கு தான் நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த சாங் தெரியும்? ஓ, கொஞ்சத்துக்கு தெரியுமா? சூப்பர் குட்டேஸ். தெரியாதவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம உற்சாகமாக இதை பாட போகிறோம். ஓகேவா? எல்லாருமே அப்படியே எந்திங்க, எந்திரிச்சிட்டிங்களா? ஓகே, 1, 2, 3. சூப்பர் குட்டீஸ், ரொம்ப அழகாக ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. அப்படி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வசனம் படிச்சிடலாமா? எல்லாம் ரெடியா? ஓகே குட்டீஸ், நான் சொல்கிறேன், நான் சொல்ல சொல்ல நீங்கள் திரும்பியும் சொல்லணும். ஓகேவா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. சூப்பர் குட்டீஸ், எல்லாருமே சேர்ந்து இன்னோட சொல்லலாமா? சொல்லலாமா? வெரி குட். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. சூப்பர் குட்டீஸ். சிங்கப்பெண் தெபரால்ட்டிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அடுத்த வாரம் நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் மூலியமாக இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். எல்லாரும் மறக்காமல் நம்முடைய சேனல் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய்.